ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசியா கிச்சன். இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா நம்ம வீட்டிலையே அரைச்சி தான் இன்றைக்கி குழம்பு ரெடி பண்ண போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு. உங்களோட காரத்துக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் இதை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து மசாலா அரைக்கும்போது குழம்பு நல்ல மணமாக இருக்கும். இப்போது ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சும்மா லைட்டாக நம்ம இதை வறுத்துட்டு அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 5-6 பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போது 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக, அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ சின்னதாக ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்க்குறதுனால தக்காளியை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம மசாலா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சும்மா லைட்டாக ஆயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நம்ம கலந்துட்டு அப்படியே இதை நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம், அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் எல்லாம் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மீனுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மீனை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ண வேண்டாம். மீனை போட்டதுக்கப்புறமா கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படியே 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செட்டிநாடு மீன் குழம்பு ரெடி.